நைட் இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பேய் படம்னு. ஆமாங்க, உண்மையிலே இது ஒரு பேய் படம் தான். சரி ஓகே, இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, கோவிட்டில் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நிறைய படமாக காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒன் மோர் டைம் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதில் வர ஒரு பேய் கதை தான் வந்து இந்த வந்து கனெக்டோட ஒன்லைனர். சரி ஓகே, ஓவராலாக படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓவராலாக படம் எப்படி இருக்குதுன்றத கடைசியாக சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு போயிடலாம். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடி சூப்பர் ஸ்டார் வந்து இன்னொரு டைம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஹீரோலாம் தேவையில்லை அப்படின்றத வந்து இந்த படத்துலேயும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹீரோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ இருக்கார், அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் ட்ராவல் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் போதும் அப்படின்றத வந்து நயன்தாரா ப்ரூவ் பண்ணதுக்கு நயன்தாராவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என்னோடய ரோல் மாடலும் நயன்தாரா தான். சரி ஓகே, படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேய் படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது படத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பேயை திடீர்னு காட்டும் போதோ, மற்றபடி வேறு எதனா பேய் காட்டாமல் இருக்கும் போதோ நம்மளுக்கு வந்து அந்த மியூசிக் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் அந்த சீனு. அதை வந்து இதில் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குதான் இருந்தாலும் அப்படின்னு இருக்கும் போது சில சில லேக்லாம் நிறைய இருக்குது. படத்தில் வந்து நான் பெரிய ப்ளஸ்ஸாக எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் தான் படமே. கரெக்டாக சொல்லணும்னா 1:38 அவ்வளோதான் வந்து படமே வருது. அதை வந்து நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டெலாம் 5 நாள் டெஸ்ட்டு மேட்சை பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓடிஐயாக மாறிச்சு. அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறேன். இப்போ பாருங்கள், 2020 டக்கு டக்குன்னு 2 ஹவரில் தெரிஞ்சுதா 3 ஹவரில் தெரிஞ்சுதா அப்படின்ட்டு போயினே இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு 2:38 தான் வருது படமே. அதை வந்து நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இனிமேல் வர காலத்தில் இந்த மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படின்னும் போது ஒரு ஒரு ஷோக்குமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்மளுக்கு மிச்சமாகுது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஷோ 7 ஷோ கூட ஓட்டலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து தேட்டருக்கெல்லாம் இன்னும் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திங்கன்னா. ஆனால் அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எவ்வளோ நேரம் எடுக்கிறோமோ எடுத்தாலும் கதை ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நேரம் தானே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏடா குணமாக கச்சா மூச்சம் எடுக்காமல் கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாகவே கோவிடில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதனால் வந்து ஃபுல்லாகவே வீடியோ கால் அப்படி தான் வந்து படம் ஃபுல்லாகவே காட்டுறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி வந்து சத்யராஜா இருந்தாலும் சரி, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு இந்திக்கார் கூட வரார் இதில். அவரும் வந்து இந்த படத்தில் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் காலில் தான் வராரு, சாரி வீடியோ காலில் தான் வராரு. அதனால் வந்து அவருக்கு பெரிய ரோல் இல்லை, யாருக்குமே ஒரு பெரிய ரோல் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் வர ஒரு பொண்ணு குழந்தை, அந்த குழந்தை வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு தான் நடிச்சிருக்கு. அந்த குழந்தை வந்து இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து வர கொஞ்சம் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் போது எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் தான் வரும். ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தை வரும்போதும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும் எதனாச்சும். அந்த குழந்தை அதை ப்ரூவ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. குழந்தைனா ரொம்ப குழந்தை இல்லை, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். மற்றபடி கிளைமேக்ஸுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க. நம்மளை பார்க்கும் போது அது எப்படி இருக்குன்னா, என்னடா சப்புன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நான் போன வாட்டி பார்த்த 181 அப்படின்ற மாதிரி அதுக்கு பார்க்கும் போது இந்த படம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு படமே கிடையாது. அதனால் வந்து இது அது பக்கத்தில் எந்த படம் நின்னாலும் அது பெரிய சூப்பர் ஹிட் படம் மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஜோக்ஸ் அப்பாட்டு வந்து இந்த படத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த படத்தில் வந்து நான் வேறு எதை நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே கிடையாது, அதான் உண்மை. சரி, இப்போ மைனஸாக இப்போ எதை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல லேகு, அதுக்கப்புறமேட்டு வந்து சில சில விஷயத்தெல்லாம் மாற்றிருந்துருக்கலாம். கரெக்டு. ப்ளஸ்ஸுன்னு நான் ஒன்று பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு காஞ்சூரிங்க்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான். என்னடா ஓவராக பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். படம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஒத்து போதா, கனெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு வந்து தயவுசெய்து கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான், என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டோட ஃபஸ்ட்டு லைனோட இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் நான். அந்த பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்னால் 1 ரூபா அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 100 பேருக்கு அனுப்புகிற
கமெண்ட்டுக்கு வந்து நான் உங்கள் ஜிபே நம்பர் அனுப்பிச்சிருங்க, உங்கள் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் நான் ₹1 அனுப்புகிறேன். என்னடா ₹1 அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. 100 பேர் என்னும்போது 100 ரூபா அப்படின்ற மாதிரி அது எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 விண்டோ ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பாட்டுன்றதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 100 பேருக்கு அவங்களோட ஜிபே நம்பருக்கு ₹1 கண்டிப்பாக போடுவேன் நான். கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சாரி, கமெண்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். லேடி சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் பச்சை குழந்தையும் சொல்லும்.